அச்சனமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். அச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்பில் வளர்ந்திட ஆசையோடு அருள்பேட்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்பில் வளர்ந்திட ஆசையோடு அருள்பேட்டி பணிகின்றோம். அச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். பீதாசுதன் பரிசுத்தாவின் பெயராகலே நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மறைசாட்சிகளான புனித கோஸ்மான் தமியான் இவர்களின் நினைவை திருச்சபை கொண்டாடுகின்றது. இந்த திருப்பலியானது அமலுறுப்பு மேல்நிலைப்பள்ளி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றி ரீதியாகவும், உபகாரமரி ஆண்மலை பாட்சிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகவும், சந்தியாகம் ஏறி கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அருட் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் இறைப்பணி சிறப்பாக அமைய வேண்டியும், சித்ரா கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், புஷ்பராஜ் என்கிற சின்னையா முதலாண்டு நினைவு நாளில் அவரது ஆண்மலை பாட்சிக்காகவும், மைக்கேல் ஆக்னஸ் புனிதா இவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், இமாகுலேட் பள்ளியில் உழைத்து மறித்த அருட் சகோதரிகள் மற்றும் ஆசிரியர்கள் பணியாளர்கள் இவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் மறந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வாழ்ந்தோழர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் தேவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். பரிவன்பு மிக்க தந்தையே, புனிதர்களான கோஸ்மா தமியான் என்னும் மறை சாட்சிகளை வணக்கத்தோடு நினைவு கூர்ந்து அவர்களிலே வெளிப்பட்ட உமது ஆற்றலுக்காகவும் அன்பிற்காகவும் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். அவர்களுக்கு என்றும் மாறா மகிமையளித்த நீர் அவர்களுடைய வேண்டுதல்களாலும் உடைய உதவியை எங்களுக்கு என்றும் தந்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம்.
உலகில் நடக்கும் ஒவ்வொன்றும் நிகழ்ச்சிக்கும் வரும் காலம் உண்டு. சபை உரையாளர் நூலிருந்து வாசகம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொழுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்தலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், திருப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எரிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாயிருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம், வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன, மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். ஆயினும் கடவுள் தொடக்கம் முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி, என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி, என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி, என் கற்பாறையும் கோட்டையும் அவரே, எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே, என் கேளையும் புகலிடம் அவரே. பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவரே, மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார், மனிதரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார், மனிதர் திருமூச்சிக்கும் ஒப்பானவர், அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கும் நிகரானவை. பல்லவி. ஆண்டவர் போற்றி போற்றி. பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார்.
இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புகழ்பெற்ற தத்துவ மேதை சாக்ரட்டீஸின் பொன்மொழிகள் நோ தை செல்ஃப், உன்னையே நீ அறிந்து கொள் என்பதாகும். ஆண்டவர் இயேசு தமது பணிக்காலத்தின் நடுவிலே தம்மை பற்றி மக்கள் எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக, என்னை பற்றி மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்ற வினாவை எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். மக்களிடையே பலவிதமான கருத்துக்கள் நிலவுவதை சீடர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். ஆனால் புனித பேதுரு மட்டுமே நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்ற உண்மையை அவர் எடுத்துரைக்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் தன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகிலே இருக்கின்ற மனிதர்கள் தம்மை பற்றி அறிந்து கொள்ள விரும்புவதெல்லாம் இந்த உலகத்தோடு தொடர்புடையதாகவே இருக்கின்றது. எனது வீட்டிலே, எனது இல்லத்திலே நான் எந்த நிலையிலே இருக்கிறேன், வீட்டில் இருக்கின்றவர்கள் என்னை எந்த நிலையிலே வைத்திருக்கின்றார்கள், வீட்டிலே எனக்குள்ள மரியாதை என்ன, வெளியிலே சமூகத்திலே எனக்கு இருக்கின்ற அந்தஸ்து என்ன, மக்கள் மத்தியிலே என்னுடைய செல்வாக்கு என்ன, இதை பற்றி இந்த நிலையில்லாத உலகத்தோடு தொடர்பு கொண்டு தன்னை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகின்ற பொழுது, இறைவன் முன்னிலையிலே நான் யார், இறைவன் முன்னிலையிலே நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அறிந்து கொள்ள முற்படுகின்ற பொழுது, தன்னுடைய இயலாமையையும் ஒன்றுமில்லாமையையும் மனிதன் உணரத் தொடங்குகின்றான். இப்படி உணரத் தொடங்குகின்ற பொழுது இறைவனை பற்றிய ஞானமே முழுமை, அதுவே தனது இலக்கு என்பதை அவன் உணரத் தொடங்குகின்றான். அப்பொழுது இந்த உலகமும் இதில் இருக்கின்ற பொருட்களும் மனிதர்களும் நிலையற்றவர்கள் என்பதை உணர்ந்து நிலையான இறைவனை பற்றி கொள்ள விரும்புகிறான். எனவேதான் ஆண்டவர் இயேசு தம்மை பற்றிய உண்மையை பேதுரு எடுத்துரைத்த பொழுது, மானிட மகனுடைய இலக்கு என்ன, எல்லாவற்றையும் இழப்பதே, தன்னிடம் இருக்கின்ற உயிரையும் தருவதே தமது இலக்கு என்பதை தெளிவாக எடுத்துரைக்கின்றார். இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனிதர்கள் புனித கோஸ்மா மற்றும் தமியான் இவர்களும் தங்களை பற்றி முழுமையாக உணர்ந்து இறைவனுக்காக முழுமையாக தங்களை அர்ப்பணித்தவர்கள். இரட்டையர்களாக பிறந்த இவர்கள் மருத்துவர்களாக விளங்கினார்கள். சிசிலி என்ற பகுதியிலே மருத்துவ பணியாற்றிய இவர்கள் கிறிஸ்துவுக்கு முழுமையான ஒரு சான்று பகர்ந்த புனிதர்களாக வாழ்ந்தார்கள். கிறிஸ்துவை பின்பற்றி அவரது மதிப்பீடுகளை வாழ்ந்ததற்காகவே பலவிதமான சித்திரவதைகளுக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், சிலுவையிலே தலைகீழாக தொங்கவிடப்பட்டார்கள், ஈட்டியால் குத்தப்பட்டார்கள், இறுதியாக தலை வெட்டப்பட்டு அவர்கள் இயேசுவுக்கு மறைசாட்சியாக மரித்தவர்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு புனிதருடைய வாழ்வும் இந்த உலகிலே இறைவனுடைய ஞானமே முழுமை, இறைவன் ஒருவரே நிலையானவர் என்பதை உணர்த்துகின்றது. அவரை பற்றிய ஞானம் இந்த உலகத்திலே நாம் ஒன்றுமில்லாதவர்கள் என்ற உண்மையையும் உள்ளத்திலே தாழ்ச்சியையும் நமக்கு வழிகாட்டுதலாக ஒளியாக தருகின்றது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மை பற்றி இறைவன் முன்னிலையிலே அறிந்து கொள்வோம். இறைவனுடைய ஞானத்தை தேடியே நமது வாழ்வு என்னும் இலக்கு அமையட்டும். அவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் போடுகமே திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மடி ஜெபியுங்கள். அன்புடன் எம்மை ஆதரிக்கும் இறைவா, இயேசு கிறிஸ்துவின் பலியின் நினைவாக கோஸ்மா தமியான் என்னும் புனிதர்களின் வீரமிக்க மரண நாளில் இந்த காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். முழுமையான அன்போடு அவர்கள் செய்த உயிர் தியாகம் உமக்கு ஏற்றதாயிருந்தது போல எங்கள் வாழ்வும் உமக்கு ஏற்ற பலியாக மாறிட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கோருவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் மறைசாட்சியிலான புனித கோஸ்மா தம்மியான் உமது பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து ரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது ஆற்றலை உலகறிய காட்டுகின்றனர். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களுக்கு திடமளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: பரிசுத்தர், 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 பூமியின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கிறன. உலகங்களிலே ஓசானா, ஆண்டவர் பேராதவர், ஆசி பேசுவர், உலகங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே முக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலையில் நமக்கு வந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அலையான வாழ்வில் துணமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தோயஹாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அமைதியை கனிவுடன் அருளும் இமன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் சமரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
ஜெபிப்போமாக.
இறைவா புனித கோஸ்மா தமியன் ஆகிய புனிதர்களின் நினைவு நாளில் நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவில் உம்மையே நீர் வழங்கியுள்ளீ. உமது தயவால் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அருட்சாதனம் எங்களை விசுவாசம் நிறைந்த வாழ்வுக்கு இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூயாவின் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது. Yeah.
பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் மகிழ்வார்கள்.